வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புவிப்படங்களை கற்றறிதல். 8th லெசன், கடைசி லெசன், இதுதான் பார்க்க போகிறோம். சோசியல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சயின்ஸும் தமிழ் மீடியம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் போட்டுட்டு வந்துட்ருக்கோம். சோசியலும் அண்ட் சயின்ஸ் எல்லாமே போட்டுட்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷும் போட்டுட்டு வந்துட்ருக்கோம். இங்கிலீஷ் தமிழ் ஃபுல்லாகவே ஏற்கனவே முடிச்சாச்சு. ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு எந்த லெசன் வேணும் அப்படின்னு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை போட்டுடலாம். சரியா? ஓகே. என்எம்எஸ்க்கும் நம்ம வீடியோ பண்ணிகிட்டு வந்துட்ருக்கோம். தயவு செஞ்சு என்எம்எஸ் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா கேர் எடுத்து படிங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய ரிஸ்க் எடுத்து தான் நம்ம இந்த கொஷின்லாம் போட்டுட்டு வந்துட்ருக்கோம் என்எம்எஸ்க்கெலாம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மி. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க, அது என்னால் போட முடியல. ஸோ தமிழ் மீடியமுக்கு மட்டுமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி போட்டதுனால அவங்களுக்கு கொஞ்சம் போட முடியாத டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஸோ நம்ம யாருக்கும் சளைச்சவங்க இல்லை அப்படின்னு இதில் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். சரியா? இது அறிவால் போட்டி போடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எக்கனாமிக்கலாக யாரெல்லாம் டல்லாக இருக்கிறாங்களோ அவங்க ஃபேமிலிஸ்க்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் நல்லா பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். புவிப்படங்களை கற்றறிதல் லாஸ்ட் லெசன். இது நம்மளுக்கு மேப் பற்றின முழு விவரம். மேப்பில் வந்து நம்ம எப்படி குறிக்கிறோம், எதது எப்படியெல்லாம் குறிக்கப்படும், சரிங்களா? அதெல்லாம் தான். ஒரு கடல்னால் அது எப்படி குறிக்கப்படும், கனிம வளங்கள்னால் அது எப்படி குறிக்கப்படும், அதே மாதிரி இப்போ வந்து இது ஹார்பர், அதே மாதிரி நெடுஞ்சாலைகள் எப்படி இருக்கும், தலை மாநிலத்தினுடைய தலைநகரம் எப்படி குறிக்கப்படும், இதெல்லாமே இந்த மேப்பில். அதாவது எப்படி எதை வந்து எதன் அடிப்படையில் மேப் வந்து குறிக்கப்படும், அந்த மேப்பினுடைய வகைகள் என்ன, எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேப் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம். சரியா? இன்றைக்கி நம்மளுக்கு அது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமாயிருச்சு. ஸோ எந்த இடத்துக்கு நம்ம மேப் போட்டு போயிட்டு வந்துடுறோம் இல்லையா, ஸோ அது இன்றைக்கி நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு விஷயமா போயிடுச்சு. முன்னாடி மாதிரி கிடையாது. ஒரு விஷயம் பாருங்க, வரைபடம்னா மேப் தான். சரியா? வரைபடத்தில் ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு கிலோமீட்டரை குறிக்கும், ஒரு அங்குலம் அப்படிங்கிறது ஒரு மைல் அப்படின்னு குறிக்கப்படும். சரியா? வரைபடத்தில் இது நம்மளுக்கு ஜிகே க்வெஸ்சனில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு நம்ம 1 மார்க் அண்ட் 2 மார்க் பார்த்துடலாம். சரியா? ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்தளவு படிச்சிங்கன்னா போதும். 1 மார்க் 2 மார்க் படிச்சிட்டிங்கன்னா போதும். க்வெஸ்சன் பார்க்கலாம் பாருங்க. புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு புவிப்படவியல். புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளக்கூடிய அந்த பாடப்பிரிவு என்னதுங்க, புவிப்படவியல். ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் நிலத்தோற்ற புவிப்படம். ஒரு பகுதியினுடைய இயற்கை அம்சங்களை காட்டக்கூடிய அந்த புவிப்படத்துக்கு பேர் என்னதுங்க, நிலத்தோற்ற புவிப்படம். ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் வெளிர் நீளம் அப்படின்னு அந்த வண்ணம் தான் குறிக்கப்படும். நம்மளே மேப்பில் வந்து கடல் பகுதிகளுக்கு அந்த இதுக்கெல்லாமே நீர் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாமே நம்ம நீளம், வெளிர் நீளம், லைட் ப்ளூ கொடுக்குறோம் இல்லையா, அது ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் எந்த வண்ணம், வெளிர் நீளம், அது குறிக்கப்படும். பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் நிலக்காணி புவிப்படங்கள். பிளான் அதுக்கு என்னன்னு சொல்கிறோம், நிலக்காணி. நிலக்காணி அப்படின்னா இப்போ கிராம நிர்வாக அலுவலர், அதாவது விஏஓ இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கிராமங்களில் இல்லை நகராட்சி தலைவராக இருக்கட்டும், கிராம நிர்வாக அலுவலராக இருக்கட்டும், தன்னுடைய கிராமங்களில் எந்த மலை எவ்வளோ மலைகள் சம்மந்தமாக எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட எத்தனை ஏக்கரில் வந்து விவசாய நிலங்கள் எவ்வளோ இருக்குது, மக்கள் எவ்வளோ இருக்காங்க, ஆடு மாடுகள் எவ்வளோ இருக்குது, குடிநீர் கிணறுகள் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான படங்கள்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. அதுதான் நிலக்காணி புவிப்படங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? மக்கட்தொகை பரவலை எதன் மூலம் காண்பிக்கலாம், புவிப்படத்தில் வண்ணங்கள் மூலம் காட்டலாம். மேப்ல எப்படி காட்டப்படும், வண்ணங்கள் மூலம் மக்கள் தொகை பரவலை காட்டுவாங்க. சரியா? ஓகே, அடுத்து கோடிட்டு பாருங்க. புவிக்கோள மாதிரி என்பது பூமி. புவிக்கோள மாதிரி அப்படிங்கிறது என்னதுங்க, பூமியின் உண்மையான உருவ மாதிரியாகும். பூமியினுடைய உண்மையான உருவ மாதிரி தான் புவிக்கோள மாதிரி அப்படிங்கிறது. சரியா? நெக்ஸ்ட்,
பூமி சரியா ஆன்சர் என்னதுங்க பூமி புவிக்கோள மாதிரி என்பது பூமியின் உண்மையான உருவ மாதிரியாகும் புவியின் கோள வடிவத்தை ஒரு சமதள பரப்பில் வரையப்படும் முறை வரைபட திட்டம் புவியின் கோள வடிவத்தை ஒரு சமதள பரப்பில் வரையப்படும் முறைக்கு தான் என்னன்னு சொல்றோம் வரைபட திட்டம் மேப் பிளான் போடுறோம் இல்லையா அத வரைபட திட்டம் சரியா சம அளவு உயரமுள்ள இடங்களை இணைக்கும் கோடு சம அளவு கோடுகள் ஐசோலின்னு சொல்லுவோம் ஐசோலின் இங்கிலீஷ்ல சொல்லும் பொழுது இதுல தமிழ்ல நம்ம சம அளவு கோடுகள் அப்படின்னு சொல்றோம் சரியா சம அளவுள்ள உயரங்களை சம அளவு உயரமுள்ள இடங்களை இணைக்கக்கூடிய கோடு சம அளவு கோடு பார்த்துக்கோங்க ஐசோலின் ரெண்டுமே குறிச்சு வச்சுக்கோங்க காணிப்படங்கள் பொதுவாக யாரால் பராமரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுது சரிங்களா அரசால் பராமரிக்கப்படுது காணிப்படங்கள் அரசால் பராமரிக்கப்படுது காணிப்படங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சோ காணிப்படங்கள்ல என்னதுங்க ஒரு நகராட்சி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நகராட்சிக்கு சம்பந்தமா எதெல்லாம் இருக்கோ கவர்மெண்ட் சம்பந்தமா அதாவது இப்போ ஒரு நகராட்சினா எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு அந்த மாதிரிதான் ஸோ அந்த நகராட்சிக்குள்ளார என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்கு அதெல்லாம் மக்கள் பயன்பாட்டில் எதெல்லாம் இருக்குது பயன்படாத வகையில் எதெல்லாம் இருக்குது எத்தனை மின்கம்பங்கள் இருக்குது எவ்வளோ லைட்ஸ் இருக்குது அது எல்லாமே பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் காணிப்படங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் காணிப்படங்கள் பொதுவாக யாரால் பராமரிக்கப்படுது அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுது அரசால் பராமரிக்கப்படுது எந்த புவிப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் அளிக்குது பண்புசார் கருத்து படங்கள் சரிங்களா பண்புசார் கருத்து படங்கள் தான் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியதாக இருக்கு பண்புசார் கருத்து படங்கள் பார்த்துக்கோங்க பண்புசார் கருத்து படங்கள் பண்புசார் கருத்து புவிப்படங்கள்னு போடலாம் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது சரிங்களா பண்புசார் கருத்து படங்கள் நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க புவிப்பட விளக்கம் புவிப்பட விளக்கம் புவிப்படத்தின் திறவுகோள் வடகிழக்கு 45 degrees 45 degreeல இருக்கக்கூடியது வடகிழக்கு சரியா மேப்ல பார்த்தோம்னா 45 degree சம உயரக்கோடு சம உயரக்கோடு பழுப்பு நிறம் காணிப்படங்கள் அப்படிங்கிறது வரி விதிப்பு சரிங்களா காணிப்படங்கள் அப்படின்னா என்னதுங்க இப்ப கிராமங்கள்லயும் எடுத்துக்கிட்டோம்னா நிலங்களுக்கு வரி விதிக்கப்படும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயங்களுக்குமே அது அப்ப அந்த காணிப்படங்கள்ங்கிறது வரி விதிப்போட சம்பந்தப்பட தொடர்புடையது தான் நிலர்பட்டை படம் கருத்து படங்கள் நிலர்பட்டை படம் அப்படிங்கிறது கருத்து படங்கள் சரிங்களா இப்ப ஆன்சர் நம்மளுக்கு செகண்ட் ஒன் வரும் சரியா அடுத்தது பாருங்க சரியான கூற்றை தேர்வு செய்யவும் கொடுத்திருக்காங்க சிறிய அளவை புவிப்படங்களில் பிரதான தோற்றங்களை மட்டுமே காண்பிக்கின்றன புவிப்படங்கள்ல அந்த சிறிய அளவு புவிப்படம்லாம் எப்படி இருக்கு பிரதான தோற்றத்தை மட்டும்தான் காட்டுது குறைந்த அளவு இடமே உள்ளதால் பெரிய பரப்பிலான கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்றவற்றை மட்டுமே காட்ட இயலும் ரெண்டுமே கரெக்டு தான் ஸோ பரப்பு சின்ன அளவில் இருக்கக்கூடிய அந்த படங்கள்ல புவிப்படங்கள்ல ஸோ சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இதாக காட்ட முடியாது மைனூட்டாக காட்ட முடியாது இல்லையா அதனால பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கண்டங்கள் அந்த நாடுகள் இதை மட்டும் காட்டுது உலக மேப்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை மட்டும் தானே காட்டுது ஸோ அதுதான் இப்போ கூற்று காரணம் ரெண்டும் சரி நெக்ஸ்ட் மரபு குறியீடுகளும் சின்னங்களும் வரைபடத்தின் திறவுகோள் இவை குறைந்த அளவிலான படத்தில் அதிக விவரங்களை தருது கரெக்ட் கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் மரபு குறியீடு சின்னங்கள் இது வந்து வரைபடத்தினுடைய திறவுகோளாக இருக்குது இது வந்து நிறைய விவரங்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு சரியா க்வெஸ்சன் பார்க்கலாமா புவிப்பட அளவை வரையறு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் புவிப்பட அளவை வரையறு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க புவிப்பட அளவை என்பது புவிப்பரப்பில் உள்ள தொலைவிற்கும் புவிப்பட பரப்பில் உள்ள தொலைவிற்கும் இடையிலான விகிதத்தை குறிப்பதாகும் எக்ஸாக்ட் புவியில் இருக்கக்கூடிய அந்த பரப்பில் இருக்கக்கூடிய தொலைவிற்கும் புவியினுடைய படம் மேப் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய தொலைவிற்கும் இடையிலான விகிதத்தை குறிக்கிறது தான் புவிப்பட அளவை அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா ஸ்கேல் புவிப்பட அளவை ஓகே செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் இயற்கை அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன இயற்கை அமைப்பு ஆன்சர் பாருங்க
ஒரு பகுதியின் பல்வேறு இயற்கை அம்சங்களை காண்பிப்பதற்காக வரையப்படும் படங்கள் தான் இயற்கை அமைப்பு அல்லது நிலத்தோற்ற படங்கள் அப்படின்னு சொல்லப்படும். இது வந்து இயற்கை அமைப்பு படங்கள் எதை இங்கே மெயினாக காட்டும், இயற்கை சார்ந்த விஷயங்கள், மலைகள், பாலைவனங்கள், ஆறுகள், சமவெளிகள், பீடபூமிகள், இதை பற்றி குறிப்பிடக்கூடியது தான். இதுதான் முதன்மையான ஒரு நோக்கமாக இருக்கும் இந்த இயற்கை அமைப்பு புவிப்படங்களை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இதையும் சேர்த்து தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா இயற்கை அமைப்பு புவிப்படங்கள் அப்படின்னா எதை நம்மளுக்கு மீன் பண்ணி காட்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இதையும் சேர்த்து எழுதிடுங்க. ஒரு பகுதியின் பல்வேறு இயற்கை அம்சங்களை காண்பிப்பதற்கு வரையப்படும் படங்கள் இயற்கை அமைப்பு அல்லது நிலத்தோற்ற படங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் முக்கியமான இயற்கை அமைப்புகளான பாலைவனங்கள், முக்கிய இயற்கை அமைப்புகள் இன்னும் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ முக்கியமாக இது பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா பாலைவனங்கள், ஆறுகள், மலைகள், சமவெளிகள் மற்றும் பீடபூமிகள், இதை பற்றி குறிக்கக்கூடியதாக குறிப்பது தான் இதனுடைய முதன்மை நோக்கமாக இருக்கு. வரைபட கோட்டு சட்டம் பற்றி சிறு குறிப்பு. வரைபட கோட்டு சட்டம், ஆன்சர் பாருங்க. கோள வடிவமான புவியை ஒரு சமதள பரப்பில் வரைவதற்கு பின்பற்றப்படும் ஒரு நுணுக்க முறைதான் வரைபட கோட்டு சட்டம். ஓகேங்களா? கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த புவியை ஒரு சமதள பரப்பில், ஒரு சமமான சமதள பரப்பில் வரைவதற்கு பின்பற்றக்கூடிய ஒரு நுணுக்க முறை தான், அதுதான் என்னன்னு சொல்றோம், வரைபட கோட்டு சட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இடைநிலை திசைகளின் பெயர்களை குறிப்பிடுக. என்னென்ன திசைகள், இடைநிலை திசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவை என்னென்ன திசைகள்? இதுதான் இடைநிலை திசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு, இதுதான் இடைநிலை திசைகள், சரிங்களா? நீங்க இதை மட்டும் போட்டீங்கன்னா போதும். வடகிழக்கு, ஏன்னா பர்டிகுலரா இது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இது எப்படி இருக்குங்க, இடைநிலை, சரிங்களா? இதுவும் இல்லை அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொதுவான ஒரு இதாக இருக்கு, மிடில் அப்படிங்கும் போது அதுதான் இது சொல்றோம், இடைநிலை திசைகள் அப்படின்னு சொல்றோம். வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, இது இடைநிலை திசைகள். ஸோ இப்படி ஒரு பேர்ல இதை அழைப்பாங்களா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கு பாருங்க. இடைநிலை திசைகள் தான் இது. ஓகே, ஸோ இது சொல்றது இந்த திசைகளுக்கு பேர் என்னதுங்க, இடைநிலை திசைகள். நெக்ஸ்ட், காணி படங்கள், காணி புவிப்படங்களினுடைய பயன்கள் என்ன? காணி புவிப்படங்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா, ரெண்டு மூணு க்வெஸ்சன் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனுடைய பயன்கள் என்ன? ஆன்சர் பாருங்க. இந்த இடத்துல காணி புவிப்படங்கள்னு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல காணி புவிப்படங்கள், உள்ளாட்சி அமைப்புகளான நகராட்சி வரி விதிப்பு, பெரும் பண்ணை பராமரிப்பு, சட்ட ஆவணங்களில் சொத்து விவரங்களை குறிப்பிடுதல் போன்றவற்றிற்கு பயன்படுகிறது இந்த காணி புவிப்படங்கள். இப்புவிப்படங்கள் பொதுப்பதிவிற்கான ஆவணங்களாக பயன்படுத்தப்படுவதால் இவை அரசாங்கத்தால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பார்த்தோம் இல்லையா, ஒன் மார்க்ல பார்த்தோம் இல்லையா, இது எதுக்கு பயன்படுது? அரசாங்கத்தால். யாரால பராமரிக்கப்படுதுன்னா அரசாங்கத்தால் பராமரிக்கப்படுது. நம்ம ஒரு ரெண்டு பாயிண்ட், நீங்க டூ மார்க் க்வெஸ்சன் அப்படிங்கிறதுனால ரெண்டு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா கூட போதும். ஸோ அதனால் நீங்கள் இது பராமரிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இந்த அளவு கொடுத்துங்க. பெரிய அளவை கொண்டுள்ளதால், காணி புவிப்படங்கள் பெரிய அளவை கொண்டுள்ளதால் குறிப்பிட்ட இடத்தின் எல்லைகள் மற்றும் கட்டடங்களின் முழு விவரங்களை அளிக்கின்றன. இப்புவிப்படங்கள் உள்ளாட்சி அமைப்புகளான நகராட்சி வரி விதிப்பு, பெரும் பண்ணை பராமரிப்பு, சட்ட ஆவணங்களில் சொத்து விவரங்களை குறிப்பிடுதல் போன்றவற்றிற்கு பயன்படுகின்றன. இது வேண்டாம், சரியா? இது வரைக்கும் எழுதிக்கோங்க. திரும்ப உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல இருந்து இது வரைக்கும், ஓகேவா? இது நம்மளுக்கு வேணாம். ஓகே, இதுல இருந்து இது வரைக்கும் எழுதி போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காணி புவிப்படங்கள் அப்படின்னு போட்டு அதுல இருந்து அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும். மொட்டையே எழுதக்கூடாது. ஓகே, ரைட்.
ஸோ இது புவிப்படங்கள் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அளவு படிச்சிட்டிங்கன்னா போதுமானது. ஒன்றும் இங்கே அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மற்றதை பார்த்துக்கோங்க, இதுக்கு அந்தளவுக்கு லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறதுனால அவ்வளோ பெருசாக வந்துட மாட்டாங்க. நீங்கள் 2 மார்க் 1 மார்க் பார்த்துக்கோங்க மெயினாக, சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ.